பத்மநாபோ அரவிந்தாக்ஷ் பத்ம கர்ப்ப ஷரீர விருத் மஹரதிருத்தோ விருத்தாத்மா மகாக்ஷோ கருடத்வஜஹா தவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் முன்னூற்றி ஐம்பத்தாறாவது திருநாமம் கருடத்வஜஹா என்பது மகாபாரதத்திலே ஆதி பருவால விளக்கப்பட்ட ஒரு சரித்திரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கருடனுடைய தாயான வினத்தை ஒரு பந்தயத்தில் தன்னுடைய சகோதரியான கத்ருவிடம் தோற்று அதன் விளைவாக அந்த கத்ருவும் அவளுடைய பிள்ளைகளான நாகப்பாம்புகளும் சேர்ந்து பந்தயத்தில் தோற்றதால் வினதை இனி எங்களுக்கு அடிமை என்று சொல்லி வினதையை சிறை வைத்தார்கள் தங்களுக்கு பணிப்பெண்ணாக இருந்து ஊழியமெல்லாம் செய்ய வேண்டும் என்று அடிமை தலையிலே வைத்திருந்தார்கள் வினதை சிறுவன் வைனதேயன் வினதையின் மகனான கருடன் தன் தாயை எப்படியாவது அடிமை தலையிலிருந்து விடுவிக்கணும்னு நினைச்சாரு அதனால வினதையின் சகோதரியான கத்ருவை சென்று சந்தித்து என் தாயை நீங்கள் சிறைபிடித்து அடிமைத்தலையிலே அடைத்து வைத்திருக்கிறீர்கள் அதுலேருந்து என் தாயை விடுவிக்கணும்னா என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டார் அப்போ கத்ருவும் அந்த நாகப்பாம்புகளும் ஒரு நிபந்தனை விதித்தார்கள் தேவலோகத்தில் உள்ள அமுதம் அதை சாப்பிட்டால் நல்ல உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் அந்த தேவலோகத்தில் உள்ள அமுதத்தை நீ கொண்டு வர வேண்டும் ஏன்னா கருடனை பார்த்தாலே நல்ல ஆற்றல் மிக்கவர் என்பது நன்றாக தெரிகிறது அதனால உனக்குத்தான் அந்த ஆற்றல் உண்டு தேவலோகத்தில் இருந்து அமுதத்தை கொண்டு வந்து நீ தர வேண்டும் அதை கொடுத்தா உன் தாயை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்படி தாயை காத்த தனையனாக அந்த தாயை அடிமைத்தலையில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக கருடன் தேவலோகத்துக்கு சென்றார் தேவர்களை எல்லாம் எழுத்து போரிலே வென்றார் அந்த அமிர்த கலசம் அது ரொம்ப பாதுகாப்பான இடத்திலே தேவலோகத்திலே வைக்கப்பட்டுள்ளது அந்த அமுத கலசத்தை எடுத்து வந்து மீண்டும் தன்னுடைய தாயை விடுவிப்பதற்காக அந்த கதிருவை நோக்கி பறந்து வருகிறார் அந்த சமயம் தேவர்களின் தலைவனான இந்திரன் அவன் கருடனை தடுத்து தாக்க முற்பட்டான் ஆனா இந்திரனையும் வீழ்த்திட்டு வந்துட்டார் கருடன் இப்போ இந்திரனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அதனால கடைசியா என்ன பண்ணான் நாராயணன் திருமாலின் உதவியை நாடினான் இந்திரன் அவர் அமுத கலசத்தை கருடன் கொண்டு போறான் அந்த அமுதத்தை கொண்டு போய் கத்ருவுக்கும் நாகப்பாம்புகளுக்கும் கொடுத்து விட்டார் தீய சக்திகள் ஆற்றல் மிக்கவர்களாக நீண்ட ஆயுள் மிக்கவர்களாக ஆக்கி விடுவார்கள் அதனால திருமாலே நீதான் தடுக்க வேண்டும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தான் இந்திரன் அப்போது நாராயணன் வந்து கருடனை தடுத்தார் ஆனா கருடனுடைய அந்த வீரத்தையும் ஆற்றலையும் திறமையும் பார்த்த நாராயணனுக்கு கருடனை எதிர்த்து போரிட வேண்டும் என்று தோன்றவே இல்லை இங்கே ஒரு விஷயம் நாம் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டும் கருடன் என்பவர் நித்யசூரி எப்போதுமே பெருமாளுக்கு ஒரு வாகனமாக இருக்கிறார் ஆனால் இப்போது இந்த அவதாரத்திலே கருடன் கஷ்யப்பர் வினத்தை என்னும் தம்பதியருக்கு மகனாக ஒரு அவதாரம் செய்துள்ளார் இதை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும் எப்படி பெருமாள் தசரதன் கௌசல்யா இவர்களுக்கு மகனாக ராமனாக அவதரித்தாரோ வசுதேவர் தேவகி மகனாக கண்ணனாக இப்படி அவதரித்தாரோ அது போல கஷ்யப்பர் வினத்தைக்கு மகனாக இப்போ கருடனாக எப்போதும் பெருமாளுக்கு வாகனமாக இருக்கும் கருடன் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்போ இந்த லீலா ரசம் அதற்கு ஏற்றபடி பெருமாள் இப்போ கருடனை சந்திக்கிறார் கருடன் நாக பாம்புகளுக்கு தான் அமுதத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முயல்கிறார் இப்போது ஆனால் பகவானுக்கு அவரோட சண்டை போடணும்னு தோணலை அதனால பகவான் கருடனை தடுத்துட்டு கருடனோடு சாதாரணமாக பேசினாரான் கருடா உன்னுடைய திறமை ஆற்றல் வீரம் இதையெல்லாம் பார்த்து நான் மெச்சினேன் மேலும் பல ரிஷிகளின் ஆதரவும் ஆசிர்வாதமும் பெற்றவன் நீ வாலக்கிள்ளியர்கள் என்னும் முனிவர்கள் அவர்களுடைய ஆசிர்வாதத்தால் வினத்தையின் மகனாக அவதரித்தவர் கருடன் கஷ்யப்பருக்கும் வினத்தைக்கும் பிற பிறக்கும் போது வெறும் முட்டையாக தோன்றியிருந்தார் கருடன் அந்த முட்டையின் மீது வாழக்கிள்ளியர்கள் என்னும் முனிவர்கள் தங்களுடைய அருளை செலுத்த அந்த ரிஷிகளுடைய அத்தனை ஆசீர்வாதத்தோடு அவதாரம் செய்தவர் கருடன் அதனால பெருமாள் சொன்னாராம் அப்படிப்பட்ட ரிஷிகளின் ஆசீர்வாதம் எல்லாம் பெற்ற வேண்டா நீ உன்னோட வீரதீர பராக்கிரமத்தெல்லாம் பார்த்தா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கருடா உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று நாராயணன் கருடனை பார்த்து கேட்டான் அப்ப கருடன் பெருமாளை பார்த்து சொன்னாராம் அடியனுக்கு எந்த வரமும் தேவையில்லை இறைவா உனக்கு ஏதாவது வர வேண்டும் என்றால் கேள் அடியன் தருகிறேன் என்றாராம் இது கர்வத்திலே கருடன் சொல்லவில்லை பெருமாள் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறார் வர வேண்டாம் கேளுன்னா என்ன அர்த்தம்னா உனக்கு விருப்பம் என்ன என்பதை கேள் அதை நிறைவேற்றி உனக்கு தொண்டு செய்ய ஆசைப்படுகிறேன் சென்ஸ்ல உனக்கு ஏதாவது வர வேண்டாம் கேளு அடியன் தரேன் என்றார் உடனே பெருமாள் பார்த்தார் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவனை எதிர்த்தும் சட்டை போடக்கூடாது அதே சமயம் அமுதமும் அந்த தீயசக்திகளான நாகங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது அதனால பெருமாள் சொன்னாராம் கருடா நீ எனக்கு வாகனம் ஆயிடுன்னார் உன்னை போல ஒரு வாகனம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் பகவான் கருடனை பார்த்து சொன்னா நீ எனக்கு வாகனம் ஆயிடுறா அது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் அப்படின்னு நாராயணன் சொன்னாராம் கருடன் பார்த்தார் நாம இவருக்கு வாகனம் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் இவர் எங்க போக சொல்றாரோ அங்கே தானே போக முடியும் இப்போ நம்ம தாயை மீட்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம் இந்த அமுத கலசத்தை கொண்டு போய் அங்கே கதிரூடக் தான் தாயை மீட்க முடியும் இவருக்கு வாகனம் ஆயிடுன்னு சொல்லி வாகனம் ஆயிட்டா தாயை எப்படி மீட்பது என்று சிந்தித்தார் கருடன் அதனால் கருடன் பெருமாள்கிட்ட கேட்டாரான் சரி நீ என்கிட்ட ஒரு வரம் கேட்டுட்ட இப்போ நீ எனக்கு ஒரு வரம் தருவதாக சொன்னாயே அது ஆப்ரேஷனில் இருக்கா இல்லையா நிச்சயமாக இருக்கு நான் ஒரு முறை சொன்னால் சொன்னதுதான் மாட்டேன் உனக்கு வேண்டிய வரத்தை கேள்னு பெருமாள் சொன்னார் கருடன் வர கேட்டாரான் சரி நீ சொன்னபடி உனக்கு வானம் ஆயிடுறேன் ஆனால் நான் கேட்கும் வரம் நான் எப்போதும் உனக்கு மேலே தான் இருப்பேன் கீழே இருக்க மாட்டேன் அதை வரமாக கொடுன்னுட்டார் நாராயணன் பார்த்தார் என்னது வாகனமாக இருப்பேன் ஆனால் மேலே தான் இருப்பேனா வாகனம் எங்கேயாவது நம்ம தலைக்கு மேலே இருக்குமா வேடிக்கையாக சொல்கிறது உண்டு சைக்கிள் பஞ்சர் ஆனால் வேணால் தலைக்கு மேலே தூக்கி வச்சுன்னு போவாளே ஒழிய மற்றபடி வாகனம் என்பது நமக்கு மேலே எங்கேருந்து இருக்கும் வாகனம் கீழே இருக்கும் நாம தான் மேலே இருப்போம் ஆனால் கருடன் கேட்ட வரம் நான் வாகனமாக ஆயிடுறேன் ஆனால் உனக்கு மேலே தான் இருப்பேன்னார் பெருமாள் பார்த்தார் நம்ம ஒரு ரெக்கன்சைல் பண்ணி சமாதானப்படுத்தி ஒரு தீர்வுக்கு வருவோம்னார் என்ன தீர்வுன்னு கேட்டார் கருடன் அப்போ பெருமாள் சொன்னாராம் நீ ஒரு புறம் எனக்கு கீழே வாகனமாகவும் இரு எனக்கு மேலே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா எனக்கு மேலே கொடியாக நீ இரு கொடிங்கிறது நமக்கு மேலே இருக்கும் அதாவது பகவானுக்கென்று பறக்கக்கூடிய கொடியிலே கருடனுடைய அந்த வடிவம் என்பது இருக்கும் இன்னைக்கும் பெருமாள் கோவிலில் எல்லா உற்சவங்கள்லையும் பாருங்கோ கொடியேற்றம் என்பது நடக்கும் துவஜாரோகணம் என்று சொல்வார்கள் அதிலே பார்த்தால் கருட கொடி என்பது அந்த துவஜஸ்தம்பத்தின் மேலே ஏற்றப்படும் அந்த கொடி ஏற்றப்பட்டால் பெருமாளுக்கு உற்சவம் தொடங்குகிறதுங்கிறதுக்கு அடையாளம் அப்போ கொடி வந்து மேலே இருக்கு பெருமாளுக்கு மேலே அதனால சொல்லிட்டா ராணி எனக்கு வாகனமாவும் இரு அது இரு கொடியாக எனக்கு மேலே இருந்துக்கோ அப்படின்னாராம் கருடன் சொன்னார் ரெண்டாகவும் இருக்கேன் ஆனா இப்ப என் தாயை மிட்டாகணுமே அப்படின்னார் இப்ப பெருமாள் விஷயத்த சொல்றாரு அதாவது பாருங்க ஒருத்தர் ஒரு விஷயத்துக்காக போயின்னு இருக்கா ரொம்ப அவசரமா போறாரு நான் அவரை தடுத்து நீ இந்த பொருளை அவனுக்கு கொடுக்காதேன்னு ஏதாவது நாம சொல்ல ஆரம்பிச்சோம்னா அவர் கோபப்படுவார் அதனால அவரை நிறுத்தி ஆசுவாசப்படுத்தி வேற ஏதாவது பேச்சு கொடுத்து ஒரு வரம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் விஷயத்த பேசணும் அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எவ்வளோ அழகா நாராயணன் காட்டியிருக்கான் பாருங்களோ அதுக்கப்புறம் நாராயணன் கருடன் சொன்னால் எல்லாம் ஓகேப்பா உன் தாயை மீட்கணும் சந்தேகமே இல்லை ஆனா இந்த அமுதத்தை கொண்டு போய் அந்த நாகங்கள் உன்னுடைய தாயின் சகோதரியான கத்ரு அவள்கிட்ட போய் கொடுக்கலாமா அவர்கள் தீயவர்கள் அல்லவா அவள்கிட்ட போய் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார் பெருமாள் கருடன் சொன்னார் ஆமா கஷ்டம்தான் இருந்தாலும் என் தாயை அந்த அடிமை தலையில இருந்து மீட்க வேண்டாமா என்று கேட்டார் கருடன் அப்ப நாராயணன் சொன்னாராம் ரொம்ப சந்தோஷம் உன் தாயை மீட்கணும் அவ்வளவுதானே அதுக்கு வேறொரு வழி இருக்கிறது என்னன்னு கேட்டார் கருடன் அப்ப பெருமாள் சொன்னாராம் கருடா நீ அந்த கத்ரு அவளுடைய மகன்களான நாகப்பாம்புகள் அவள்கிட்ட கொண்டு போய் இந்த அமுத கலசத்தை கொடு கொடுத்துட்டு நீ என்ன சொல்லு இந்த அமுதத்தை சாப்பிடும்போது ஆச்சாரமாக தூய்மையாக சாப்பிட்ணும் அதனால் நீங்கள் முதலில் போய் நீராடி விட்டு வாருங்கள்னு சொல்லி அத்தனை பேரையும் நீராடுவதற்கு அனுப்பிவிடும் அதுக்குள்ளே அமுத கலசத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவையும் நீ சிறையிலேருந்து விடுவிச்சு அழிச்சுன்னு போயிடு அவர்கள் நீராடி விட்டு வருவதற்கு முன்பு இந்திரன் வந்து மறுபடியும் அமிர்த கலசத்தை கொண்டு போயிடுவான் அதுக்கு நான் இந்திரன் அனுப்பி வச்சுட்றேன் அதனால் நீ கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு கொடுத்த மாதிரியே ஆச்சு அவர்கள் அமுதத்தை சாப்பிடாத மாதிரியே ஆச்சு இந்த தீர்வை நான் ஏற்படுத்தி விடுகிறேன் என்று நாராயணன் சொல்ல கருடனும் அதற்கு இசைந்தார் திட்டமிட்டபடி கருடன் கொண்டு போய் அமுத கலசத்தை கதிரூட்டை கொடுத்தார் என் தாயை விடுவிங்கன்னு சொன்னார் உடனே வினத்தை விடுவித்தார்கள் வினத்தையின் மகனான கருடன் தன் தாயை அழைத்து கொண்டு புறப்பட போகிறார் புறப்படுறதுக்கு முன்னாடி அவள்கிட்ட சொன்னாரான் இந்த அமுதத்தை அப்படியே சாப்பிடக்கூடாது நான் எல்லாம் விசாரிச்சுன்னு தான் வந்திருக்கேன் நன்னா நீராடி சுத்தபத்தமா சாப்பிடணும்னார் சரி நாங்கள் நீராட போகிறோமோ அத்தனை பேருக்கும் அமுதத்தை குடிக்கணுங்கிற அந்த ஆசை அதனால் யாராவது காவல் இருப்போம் மற்றவர் போய் நீராடுவோம்னா அதுக்குள்ள காவல் இருக்கவருக்கு அமுதம் கிடைக்காம போய் என்ன பண்றது அதனால அந்த நாகப்பாம்புகளும் கதர்வும் முந்தி கொண்டு நான் முந்தி நீ முந்தி என்று அத்தனை பேரும் நீராட சென்று விட்டார்கள் அந்த நேரம் பார்த்து இந்திரன் வந்து அமுத கலசத்தை கொண்டு சென்று விட்டான் இந்த நாகப்பாம்புகள்லாம் எல்லாம் வந்து பார்த்துதான் அமுத கலசத்தை காணும் சுற்றி இருந்த புற்கள் தரையில நிறைய புற்கள் முளைத்திருந்தன அந்த புல்லுலெல்லாம் பனி படர்ந்து இருந்தது அது ஏதோ அமுத துளி தான் ஒட்டிட்டு இருக்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாம்புகள்லாம் என்ன பண்ணித்தான் அந்த புல்லை போய் நாக்கால் நக்கி நக்கி பார்த்தனவா அந்த ஷார்ப்பான புல் கூறிய புற்களை நாக்கால் நக்கியதால்தான் பாம்புக்கு நாக்கு ரெண்டாக போய்விட்டது பைஃபிட் டங்காக ஆகிவிட்டது என்று கூட ஆச்சாரியர்கள் சொல்வது உண்டு அந்த மாதிரி அந்த தீயசக்திகளான நாகங்களுக்கும் கதிரூக்கும் அமுதம் கிடைக்காதபடியும் பண்ணி அதே சமயம் தன் தாயை அந்த அடிமை தலையிலிருந்து விடுவிக்கவும் செய்தார் கருடன் தான் கருடனை வைனத்தையன் வினதையின் மகன் பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டியவன் என்று கொண்டாடுவார்கள் இந்த கருடனுடைய வரலாறு விரிவாக கருட பஞ்சாசத்தில் சுவாமி வேதாந்த தேசிகனும் பாடியிருக்கிறார் மகாபாரதத்தில் ஆதி பருவாலையும் கருடனுடைய இந்த வரலாறு என்பது வருகிறது மகாபாரதத்தில் எதுக்கு இந்த கருடனின் வரலாறு வரணும்னா இந்த கத்ருவிடம் வினத்தை பந்தயம் கட்டிதானே தோற்றாள் சொந்தக்காரர்களுக்குள்ள இந்த மாதிரி பந்தயம் கட்டினா அது பிரச்சனையில வருங்கிறத சொல்லிட்டு தான் மேற்கொண்டு இவ்வாறு பாண்டவர்கள் கௌரவர்கள் பந்தயம் கட்டி என்ன பிரச்சனைகளை அனுபவித்தார்கள் என்ற மகாபாரத சரித்திரங்கிறது சொல்லப்படுறது தான் இந்த கருடனுடைய இந்த வரலாறு இருக்கு இதை கேட்டாலே முழு மகாபாரதம் கேட்ட புண்ணியமும் புஷ்கரங்கிற க்ஷேத்திரத்துல நீராடிய அந்த பலனும் இந்த கருடனுடைய வரலாற்றை கேட்டாலே நமக்கு கிடைக்கும் என்று சொல்வார்கள் அதுபோல கருடன் வரலாறு கேட்பவர்களுக்கு கருடனை போலவே சிறந்த பிள்ளைகள் அவளுடைய வம்சத்திலே வந்து பிறப்பார்கள் என்று சொல்வதுண்டு ஆக கருடன் இப்படி தன்னுடைய தாயை அடிமை தலையிலிருந்து விடுவித்தார் விடுவிச்சுட்டு சொன்னபடி நாராயணன் திரும்ப வந்தார் ஏற்கனவே சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் கருடன் எப்போதும் நித்திய சூரியா பெருமாளுக்கு அணுக்க தொடரா வைகுண்டத்தில் இருந்து கொண்டே இருப்பவர் தான் இப்போ போயிட்டு வந்தார் என்பதெல்லாம் இந்த ஒரு அவதாரத்திலே கஷ்யப்பர் வினத்தையின் மகனாக கருடன் எடுத்த அவதாரத்தில் மீண்டும் நாராயணனிடமே திரும்பி வருகிறார் அப்ப நாராயணன் சொன்னோன்னா என்னப்பா நம்ம ஏற்கனவே போட்ட டீல் ஓகேயா நான் நிச்சயமாக என்று சொன்னார் அதனால பெருமாளுக்கு கீழே வாகனமாகவுமானார் பெருமாளுக்கு மேலே கொடியாகவும் ஆனார் இன்னைக்கும் ஒவ்வொரு பெருமாள் கோவிலிலும் நீங்க தரிசிக்கலாம் பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் என்றால் கருட சேவை என்ற புறப்பாடு நடைபெறும் அந்த கருட வாகனத்தில் பகவான் புறப்பாடு கண்டொருளும் போது பெருமாளுக்கு கீழேயும் கருடன் இருப்பார் அதே சமயம் அந்த உற்சவத்துக்கு கொடியேற்றம் என்று நடைபெறும் போது பார்த்தேன் கோவிலில் உள்ள அந்த துவஜஸ்தம்பம் குடிமரத்துக்கு மேலே துவஜாரோகணம் என்று கருடன் மேலே கருட கொடி என்பது ஏற்றப்படும் அந்த கொடி வடிவத்துல பெருமாளுக்கு மேலேயும் கருடன் இருப்பார் பெருமாளுக்கு கீழே வாகனமாக கருடன் இருக்கிறார்கிறத இதற்கு முந்தைய திருநாமம் முன்னூற்றி ஐம்பத்தைந்தாவது திருநாமம் மகாக்ஷஹா என்பது காட்டியது பெருமாளுக்கு மேலே கொடியாகவும் கருடன் இருக்கிறாங்கிறது தான் இந்த திருநாமம் முந்நூற்றி ஐம்பத்தாறாவது திருநாமம் கருடத்வஜஹா என்பது காட்டுகிறது இது அப்படியே தமிழில் தொண்டரடி புடியாழ்வார் புட்கொடி உடைய கோமான் என்று பாடியிருக்கிறார் புல் என்றால் பறவை இங்கே கருடனை குறிக்கிறது புட்கொடி என்றால் அந்த பறவையாகிய கருடனையே கொடியாக உடைய கோமான் ஒரு மன்னன் ராஜா இருக்காருன்னா ராஜாவுக்கு அடையாளமாக குடி பறக்கும் சில பேர் என்னப்பா கொடி பறக்குதா அப்படின்னு கேட்போம் குடி பறக்குறதுனா ராஜாவாக கம்பீரமாக திகழ்கிறார்னு அர்த்தம் அப்படி அனைத்துலகத்துக்கும் மன்னனாக எம்பெருமான் திகழ்கிறான் என்றால் அதற்கு கடையாளமாக அவன் கொடி எல்லா இடங்களிலும் பறக்கிறது அது என்ன கொடினா கருடத்வஜகா புட்கொடி உடைய கோமான் கருட கொடி எங்கும் பறந்து கொண்டிருக்கிறது பராசரபட்டருடைய விளக்கு உரை பாருங்கள் ச ஏவது துவஜோ எஸ்ய ச உக்தோ கருட துவஜகா துவஜம் என்றால் வடமொழியிலே கொடின்னு அர்த்தம் கருடத்வஜகா என்றால் கருடனை கொடியாக உடையவர் என்று பொருள் இப்படி தன்னுடைய பிளாக் கொடி அதிலே கருடனை கொண்டிருப்பதால் கருட கொடி உடையவர் கருடத்வஜகா என்று நாராயணன் அழைக்கப்படுகிறார் பரமாத்மாவான நாராயணனுக்குரிய இன்றியமையாத அடையாளங்களிலே இதுவும் ஒன்றாக ஆகிவிட்டது எப்படி கண்ணன் திருமால் என்று சொல்வோமோ திருமார்விலே மகாலட்சுமியை உடையவன் திருமால்னு சொல்லுவோமோ சக்கு சக்கரங்களை ஏந்தி இருப்பவன் திருமால்னு சொல்லுவோமோ அதுபோல் கருடக்குடி ஒத்தட்டர் இருந்தால் அவனும் திருமால் என்பதற்கு இது ஓர் அடையாளமாக விளங்குகிறது அதனால பெருமாள் ஒரு இடத்துல எழுந்தருளி இருக்காருன்னா அங்கே கருடக்குடி என்பது இருக்கும் அதனால தான் அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் சிஓவே கருணாகராச்சாரியார் சுவாமி அவருடைய ஸ்ரீபாஷிய சிம்மாசன விமானம் அதுல தான் அவருடைய திருவாராதன பெருமாளை எழுந்தருளை பெண் நின்று பயணிப்பார் நவநீத நட்டசுவாமி அவருடைய திருமாளிகையின் திருவாராதன பெருமாள் அந்த வேன் அந்த ஸ்ரீபாஷி சிம்மாசன விமானம் அதில் பார்த்தா முன்னாடி கருட கொடியை அமைத்திருக்கிறார் அது வந்து கும்பகோண சிவவே சக்கரபாணி பட்டாச்சார் சுவாமி அவருக்கு விசேஷமா ஏற்பாடு பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார் அது சுவாமி டாடியன் கேட்ட ஒரு தடவை எதுக்கு இந்த கருட கொடின்னு அப்போ சாச்சார் உள்ளுக்குள்ள நவனீன நட சுவாமி இப்போ திருவாராதன பெருமாள் உள்ள பயணிக்கிறார் அதனால பெருமாள் எங்கே பயணித்தாலும் அவருக்கு அடையாளமாக அந்த கருடக்குடிங்கிறது இருக்கணும் எதுக்கு இது சொன்னேன்னா அப்படி பகவானுக்கு என்று இன்றியமையாத அடையாளமாக அந்த கருடத்வஜம் கருடக் கொடிங்கிறது இருக்கிறது அதனால கருடனை கொடியாக கொண்டிருப்பதால் கருடத்வஜகா என்று பகவான் அழைக்கப்படுகிறார் அதுதான் சகசிரநாமத்தின் முன்னூற்றி ஐம்பத்தாறாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து கருடத்வஜாய நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் வாழ்க்கையிலே பக்தி ஞானம் நிறைந்து கொடி கட்டி பறக்கும்படி கருடக் கொடி உடைய பகவான் அருள் மேலே முன்னூத்தி ஐம்பத்தி ஏழாவது திருநாம விளக்கத்திலே இந்த கருடக்குடி கொடி பற்றி நம்மாழ்வார் சொன்ன ஒரு விசேஷமான ஒரு அர்த்தத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்